வணக்கம் சொன்ன மாதிரியே இந்த வாரத்தோடைய இரண்டாவது விமர்சனம் வி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொடுத்தவாக நாங்கள் காப்பாற்றிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் சொல்லணும் தேவையில்லை, இதனால கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்ம முதல்ல கடன் ரிவ்யூ பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடக்குது. அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கியும் கையுமா சிக்ஸ் பேக்ஸும் உடம்புமா நம்ம ஹீரோ சுதீர் பாபு கிளம்புறாரு. கலவரத்தை கட்டுப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் பாராட்டுறாங்க, நிறைய அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நீ என்ன பெரிய போலீஸ், நான் பார் எப்படிலாம் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு நானி அவருக்கு சேலஞ்ச் பண்றாரு. கொடூரமா கொலையெல்லாம் பண்றாரு. ஒவ்வொரு கொலைக்கு முன்னாடியும் சுதீர் பாபுவே க்ளூ எல்லாம் கொடுத்து தான் கொலை பண்றாரு. ஆனா இந்திய சினிமால போலீஸ்னாலே எல்லாம் முடிஞ்சு கடைசியில தான் வருவாங்கன்ற விஷயம் தெரியாத நம்ம சுதீர் பாபு ஒவ்வொரு குழுவையும் ரொம்ப சீரியஸா யோசிச்சு அப்படியே ஆராய்ஞ்சு ஒவ்வொரு கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஐயோ அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிறாரு. ஸோ படம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது சுதீர் பாபு நானி தான் கொலகாரன் கண்டுபிடிச்சாரா இல்லையா, நானி ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த படத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரெகுலரா இந்திய சினிமாவில் வர ரிவெஞ்ச் படங்களை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படம் முடிஞ்சதும் நம்மளும் சுதீர் பாபு மாதிரியே தலையில அடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. படத்தோட ஹீரோ நானி அவருக்கு 25வது படம், ஒரு நல்ல டெடிக்கேட்டடான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நம்ம முழுசாக உட்காந்து பொறுமையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, முழுசாக உட்காந்தோ படுத்துக்கிட்டோ சாஞ்சிக்கிட்டோ நடந்துக்கிட்டோ பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் நானி மட்டுமே. அவர் தான் மொத்த படத்தையும் தாங்குறாரு. ஆனால் என்ன, இந்த பேஸ் வாய்ஸில் வில்லத்தனமாக பேசுகிற காட்சிகளை விட இந்த கோ பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேருக்கிட்ட வந்து கலைகிற மாதிரி ஒரு ரெண்டு சீன் இருக்கு, அதில் அவர் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த ஆர்மி ஆஃபீஸராக வர காட்சிகளும் ரொமான்ஸ் காட்சிகளும் கொஞ்சம் டல் அடிக்கிறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பிரதான கதாபாத்திரமான சுதீர் பாபும் நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ரெசன்ஸை காட்டியிருக்காரு. ஆனால் என்னென்னா அவரோட உடம்புல இருக்கிற அந்த இறுக்கம் வந்து மூஞ்சில் வந்து எரியுதா, அது வந்து அவரை நடிக்க விடாமல் பண்ணிடுது. ஸோ அது வந்து அவர் தப்பு இல்லை, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த இறுக்கத்தெல்லாம் அவர் எடுத்துட்டாங்க. இன்னும் கூட நல்லா நடிப்பார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாஸ் மசாலா படங்களில் ஹீரோயினுக்கு என்ன வேலையோ அதே வேலை தான் இந்த படத்தில் நிவேதா தாமஸுக்கும். மற்றபடி காமெடி பண்ணாத வெண்ணலா கிஷோர், கெஸ்ட்ரோவில் அதித்ய ராவ் ஹைதரி எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலாக நல்ல ஸ்லீக்கான ஒரு படம். சினிமோகிராஃபி, காஸ்ட்யூம்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. படத்துடைய இசை வந்து அமித் திரிவேதியா, ஹிந்தியில் ஹிட்டான ஒரு 4 பாட்டு எடுத்து போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இங்கே இருக்கிற 4 பாட்டில் 3 பாட்டு மாண்டேஜாக வருதா, ஃபார்வர்ட் பண்ண முடியல, பார்க்க வேண்டியதாக இருக்குது வேறு வழியே இல்லாமல். அதுக்கப்புறம் பின்னணி சேர்ந்து தமன் ஒரே ஒரு பேர் மட்டும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஜிப்ரான், ஜி பிரகாஷ் இன்னும் 2-3 பேர் சேர்த்து போட்டுருக்கணும். ஏன்னா படம் முழுக்க நிறைய இடங்களில் ராட்சசன் அசுரன் பிஜிஎம்லாம் கேட்க முடிஞ்சுது. மறந்து போய் இந்த படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணாதீங்க, காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. அப்புறம் வீடியோவையும் சேனலையும் சேர்த்து பிளாக் பண்ணுவாங்க, கேர்ஃபுல். முதல்ல படத்துடைய சிறப்பு அம்சங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் வேல்யூஸ் நல்லா இருக்குது. அப்புறம் முதல் பாதி வரைக்கும், அதாவது இது சுமாரான படம் தான் போல இருக்குது, நம்மளுக்கு புரியிற வரைக்கும் படம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஓரளவு ஹோல்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நானிக்கும் சுதீர் பாபுக்குமான அந்த விளையாட்டு நல்லா இருக்கு. அப்ப முதல் 2 கொலைகள், அந்த 2 கொலைகளுக்கு முன்னாடியும் பின்னாடி நடக்கிற காட்சிகள் ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கு. இங்க தான் எடிட்டர் மார்த்தான் கே வெங்கடேஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தாகணும். ஏன்னா அவர் தான் பெரிய அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காப்பாத்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹவர்ல நானியை வந்து சுதீர் பாபு சேஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ், சின்ன சீக்வன்ஸ் தான் பாம்பேல நடக்கிற மாதிரி, அது நல்லா படமாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த டிசைன் டிசைனை யோசிச்சு கொலை பண்ற மேட்டர் வந்து ஐடியாவா நல்லா இருந்தாலும் கூட அந்த கொலைகளுக்கான காரணம் படம் முடியறதுக்கு ஒரு 20-25 செகண்ட் முன்னாடி தான் நமக்கு தெரிய வருதுங்கிறதுனால அந்த கொலைகள் நடக்கும்போது அது பெரிய இம்பாக்டை கொடுக்க மாட்டேங்குது. இது நானியோட 25வது படம். அவரும் இயக்குனர் மோகன கிருஷ்ணாவும் சேர்ந்து பண்ணுற 3வது படம். ஓடிடியில் டேரெக்டாக ரிலீஸ் ஆகிற முதல் பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோடைய படம்ன்ற மாதிரி இந்த படத்தை சுற்றி நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆனால் சேட்லி படத்தோடைய கண்டென்ட்டு பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. வேற ஒரு விஷயத்தை மறைக்க தான் அந்த மாதிரி பெருசாக கலவரம் பண்ணுறாங்கன்றது யோசிச்ச வரைக்கும் ஓகே. ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப டயரிங்காக இருக்குது, நிறைய லாஜிக் ஓட்டைகளும் இருக்குது. ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் தான், அவங்களுக்குள்ள நடக்கிற கேம் தான் கதைன்ற மாதிரி டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு கதாபாத்திரங்களுமே ஸ்ட்ராங்காக காமிச்சாகணும். ஆனால் இங்கே ரெண்டுமே ரொம்ப சுமாராக தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரிலாம் இல்லை, மவுஸ் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் இருக்குது. அதுவும் சுதீர் பாபு ஓப்பனிங்லாம் பயங்கர மாசாலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனை சீரியஸாக பண்ணாமல் ஸ்மார்ட்டாக எதுவும் யோசிக்காமல் அமைச்சராக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சதெல்லாம் அந்த கேரக்டரை இன்னும் அதிகமாகவே டேமேஜ் பண்ணுது. ஹீரோ தப்பு பண்ணால் அது நியாயமான காரணத்துக்காக தான் இருக்கணும்னு காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லப்பட்ட லாஜிக்கை வச்சு சுற்றி 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 கதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவ்வளோலாம் கூட பண்ணியிருக்க வேண்டாம். படம் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நான் இந்த கேமரா முன்னாடி வந்து இது வந்து என்னோட 25வது படங்க, இவ்வளோ நாளாக ஹீரோ நடிச்சிட்டேன், இந்த ஒரு படத்தில் வில்லன் அடிக்கலாமேனா இந்த கொலையெல்லாம் பண்ணேன், மற்றபடி பெருசாக காரணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்மளுக்கு இவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கொலைகளுக்கான காரணம் வந்து இதுவாக இருந்துடக்கூடாது, ஏன்னா 25வது படம்ல ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக வழக்கமான ஒரு ரீசனாக இருக்காதுன்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கோம். படம் முடியிற வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஐயோ அப்படி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாவு பயத்தை காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த விதத்தில் இது கண்டிப்பாக ஒரு மர்டரஸ் த்ரில்லர் படம் தான். மொத்தத்தில் இந்த விக்ஸுங்கிறத தான் அப்படி சுற்றி சுற்றி எழுதுறீங்கன்னு சொல்கிற மாதிரி இதைத்தான் நான் இட்டு பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குற மாதிரி வந்திருக்கிறேன். இன்னொரு மசாலா திரைப்படம், படத்துக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட எக்கச்சக்கமான அந்த பில்டப்பு ஹைப்பு எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மறந்துட்டு கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் காசுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு படத்தை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன்.
சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். வி படத்தோடைய இந்த ரேட்டிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். படத்துக்கு வந்து 16+ அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து ரத்தம் தெரிக்க தெரிக்க செம்ம வயலன்ஸு, பயங்கரமான ஒரு வயலன்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து 18+ அடல்ட்ஸ் ஒன்லி படம். 16+ 18+ பெருசாக என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது என்ன பதில் சொல்கிறேன் எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது, 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கான படம் கிடையாது. அதனால் பீவேர், படம் பார்க்கும்போது அதை மைண்டில் வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த சி சூன் படத்துடைய ரிவ்யூக்கு முன்னாடி இந்த மலையாள படத்தை காப்பிடிக்கிறாங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கேட்டு வந்து பல பேர் பயங்கரமாக கமெண்ட்லாம் பொங்கியிருந்தாங்க. நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் எப்படி பேசலான்ற வரலாம். நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லவே இல்லை, யார் காப்பிச்சாலும் காப்பி தான், தமிழ் படத்தில் காப்பிச்சாலும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது மாதிரி நிறைய ரிவ்யூஸில். என்னன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் காப்பீடு வெளியில் தெரியறது இல்லை, அவங்க வந்து பெருசாக வெளியில் சொல்கிறது இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தவர், குறிப்பிட்டு அவங்கள மட்டும் தாக்கி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு எது இப்போ நீங்கள் மூச்சு வாங்க வாங்க மாடிக்கெல்லாம் ஓடி வந்திருக்கீங்க. என்ன சீசூன் கமெண்ட்லாம் பார்த்தீங்களா? அதான் அதுதான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நான். என்னன்னா நம்மளுக்கு வந்து அது பற்றி பெரிய பாகுபாடு, பாலிடிக்ஸு, இந்த மொழிப்போர், இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள மாதிரியான கலவரம்லாம் நம்மளுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்றது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, படம் காப்பீடுறாங்க காப்பீடுகள கிரெடிட் கொடுக்குறாங்க கொடுக்கல, படம் நல்லா இருந்தால் போதும் இல்லையா? என்னதான் குக்கு குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருந்தால் போதும் இல்லையா? என்னது குக்கா, அது கோழி குருன்ல வரும். ஆமாம், ஆனா நான் செய்வமாச்சே. பொட்டிக்கல்ல வேறுக்கல்ல நிலக்கடலை, நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல.